அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ சென்ற கால வருங்கால வினை சொல்ல செய்யப்பாட்டு வினையாக மாற்றுவதில் இதுவரைக்கும் இந்த ஃபஅலல வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததாக த ஃபஅலல, த ஃபஅலலங்கிற சொல்லுக்கு வருங்காலம் எத்த ஃபஅலலும், இந்த எத்த ஃபஅலலும் என்பதை வந்து மஜ்ஹூலை பார்க்கணும். என்ன செய்யணும், கடைசிக்கு முந்தி பத்தகு செய்யணும், பத்தகு இருக்குது. அப்போ ஏக்கி வந்து லம்பு செய்யணும், அது மட்டும் செஞ்சிட வேண்டும். ஒரு வேளை தான் செய்யணும். எத்த ஃபஅலலு யுத்த ஃபஅலலு, எத்த ஃபஅலலுன்னா அது வந்து மஃரூஃப், யுத்த ஃபஅலலுன்னா மஜ்ஹூல். இந்த மஜ்ஹூலில் உதாரணமாக த தஹரஜன் இருக்கிறது, த தஹரஜ த ஃபஅலல, அதனுடைய வருங்காலம் எத்த தஹரஜு, அதுக்கு மஜ்ஹூல் யுத்த தஹரஜு. எத்த தஹரஜு யு சின்ன வித்தியாசம் தான், யாங்கிறது யுவா மாறிக்கிருச்சு, வேறு எந்த மாற்றமே இல்லை. அப்படி மாற்றின பிறகு அதை சொல்லி பாருங்கள், யுத்த தஹரஜு ஆண்பால் ஒருமை படர்க்கை, யுத்த தஹரஜானி ஆண்பால் இருமை படர்க்கை, யுத்த தஹரஜூன ஆண்பால் பன்மை படர்க்கை, துத்த தஹரஜு பெண்பால் ஒருமை படர்க்கை, துத்த தஹரஜானி பெண்பால் இருமை படர்க்கை, யுத்த தஹரஜன பெண்பால் பன்மை படர்க்கை, துத்த தஹரஜு ஆண்பால் ஒருமை முன்னிலை, துத்த தஹரஜானி ஆண்பால் இருமையில் முன்னிலை, துத்த தஹரஜூன முன்னிலையில் ஆண்பால் பன்மை, துத்த தஹரஜீன பெண்பால் ஒருமை முன்னிலை, துத்த தஹரஜானி பெண்பால் இருமை முன்னிலை, துத்த தஹரஜன முன்னிலையில் பெண்பால் பன்மை, உத்த தஹரஜு தன்னிலை ஒருமை, நுத்த தஹரஜு தன்னிலை பன்மை. அப்போ வந்து த ஃபஅலல எத்த ஃபஅலலு என்று இருந்தால் அதனுடைய மஜ்ஹூல் என்ன, யுத்த ஃபஅலலு, எத்த ஃபஅலலு யுத்த ஃபஅலலு, இவ்வளவு தான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இஃப் அன்லலன்னு இருக்குது, இஃப் அன்லலவுக்கு வந்து வருங்காலம் எஃப் அன்லிலு முன்னாடி பார்த்துட்டோம். இந்த எஃப் அன்லிலு என்பதற்கு மஜ்ஹூலாக்க என்ன செய்யணும், இதில் வந்து ரெண்டு வேலையும் செய்யலாம். ஏன்னா கடைசிக்கு முந்தி பத்தக இல்லை, ஏக்கி லம்மு இல்லை, ரெண்டு வேலையும் இப்போ செய்யணும். யுஃப் அன்லலு வருங்கால வினையில் மஜ்ஹூல்னு சொன்னால் ரெண்டு விஷயம் நடக்கணும். முத எழுத்துக்கு லம்மு பேசி வைக்கணும், கடைசிக்கு முந்தி பத்தகு வைக்கணும். சில சொற்களில் கடைசிக்கு முந்தி பத்தகு இருக்கும், இருந்துச்சுன்னா லம்மு வைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். சில சொற்களில் ஏக்கி லம்மு இருக்கும், கடைசிக்கு முந்தி கசர் தான் இருக்கும், அப்போ பத்தகம் மாற்றிக்கணும். இதில் ரெண்டுமே செய்யணும். இப்போ எஃப் அன் லிலுன்னா யுஃப் அன் லலு, எஃப் அன் லிலு என்பதை என்ன செய்யணும், யுஃப் அன் லலுன்னு மாற்றிக்கணும். அது உதாரணமாக யஹரன் ஜம, இதனுடைய வருங்காலம் யஹரன் ஜிமு, இதை என்ன செய்யணும், யுஹு ரன் ஜமு, யஹு ரன் ஜிமு அப்படிங்கிறத என்ன செய்யணும், யுஹு ரன் ஜமு அப்படி ஆக்கிட்டு அதில் சொல்லி பாருங்கள், யுஹு ரஞ்சமு, யுஹு ரஞ்சமானி, யுஹு ரஞ்சமூன, யுஃபு அலு யுஃபாலானி யுஃபாலூன, மஜ்ஹூலில் உள்ள மாதிரி உள்ளது ஆண்பாளில் படர்க்கை. அப்புறம் துஹுரஞ்சமு துஹுரஞ்சமானி யுஹுரஞ்சம்ன, இது வந்து துஃபாலு துஃபாலானி யுஃபு அல்ன அந்த மாதிரி உள்ளது பெண்பால் படர்க்கை. துஹுரஞ்சமு துஹுரஞ்சமானி துஹுரஞ்சமூன துஃபாலு துஃபாலானி துஃபாலூன ஆண்பால் முன்னிலை, துஹுரஞ்சமீன துஹுரஞ்சமானி துஹுரஞ்சம்ன துஃபாலு துஃபாலானி துஃபு அல்ன பெண்பால் பன்மை, உஹுரஞ்சமு தன்னிலை ஒருமை, நுகரஞ்சமு தன்னிலை பன்மை. இப்படி வந்து இஃபான் அளவுக்கு வந்து எஃப் அன் லிலுண்டு வரும். அந்த எஃப் அன் லிலுவுக்கு மஜ்ஹூல் என்னன்னு கேட்டால் யுஃப் அன் லலு அப்படி வந்துடுது. அடுத்து என்னன்னு கேட்டால் கடைசி, இது கடைசி வசனம் எது, இஃப் அல் அல்ல. அந்த இஃப் அல் அல்லவுக்கு என்ன வரணும், எஃப் அல் இல்லுன்னு வரும்ல, யுஃப் அல் அல்லு, எஃப் அல் இல்லுங்கிறது உடன்பாடாக இருக்குது, மாறுபார செய்வினையாக இருக்குது. மஜ்ஹூலாக்க என்ன செய்யணும், யுஃப் அ லல்லு லில்லுங்கிறத லல்லுண்டாக்கணும், யுஃப் அ லல்லு அப்படி லல்லுன்னா லலலுன்னு வரும், லல்லுங்கிறது என்னது லலலுன்னு வரும்.
அப்போ யூஃபால் அப்போ எக்ஸ அர்ரை எக்ஸ எர்ரு எக்ஸ எர்ருக்கு மஜூல் என்ன யுக்குஸ அர்ரு யுக்குஸ ரருன்னு வரும் யுக்குஸ அர்ரு அப்போ எக்ஸ எர்ருங்கிறது வந்து செய்வினை யுக்குஸ அர்ருங்கிறது சேப்பாட்டு வினை மஜூல் அந்த யுக்ஸ அர்ரை சொல்லி பார்த்தோம்னு கேட்டால் யுக்குஸ அர்ரு யுக்குஸ அர்ராணி யுக்குஸ அர்ருன்னா அதை உடைக்கணும் இந்த சத்து வந்ததுனால பெண்பால் பண்மையில் வந்து பிரிப்பம்ல அதுக்கு என்ன மாதிரி பிரிக்கிறது இங்கே முடிவு பண்ணிக்கிறேன் யுக்குஷ அருன்னா யுக்குஷ ரரு ரிரு இல்லை யுக்குஷ ரரு யுக்குஷ அர்ரு யுக்குஷ அர்ராணி யுக்குஷ யுக்குஷ ராணி யுக்குஷ அர்ருன அப்புறம் துக்குஷ அர்ரு துக்குஷ ரரு துக்குஷ அர்ராணி துக்குஷ ராணி யுக்குஷ ரர்ன இக்குஷ ரரன் இருந்துச்சுல யுக்குஷ ரர்ன அப்புறம் துக்குஷ அர்ரு துக்குஷ அர்ராணி துக்குஷ அர்ருன துக்குஷ அர்ரீன துக்குஷ அர்ராணி துக்குஷ ரர்ன உக்குஷ அர்ரு நுக்குஷ அர்ரு அப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் எல்லா அமைப்புகளுக்கும் செயப்பாட்டு வினை பார்த்துட்டோம் அதாவது வருங்கால வினையில் அத்தனை வகைக்கும் செயப்பாட்டு வினை எப்படி வரும்னு பார்த்துட்டோம் அதை அப்படியே நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னு கேட்டால் நம்ம மனசில் பார்க்கலாம் முதல்ல எஃப்ஆளு இருக்குது எஃப்ஆளுக்கு மஜுகுழு என்ன எஃப்ஆளு வருங்கால வினை அதுக்கு மஜுகுழு என்ன யுஃப்ஆளு எஃப்இலு இருக்குது அதுக்கு மஜுகுழு என்ன யுஃப்ஆளு எஃப்உலு இருக்குது அதுக்கு மஜுகுழு என்ன யுஃப்ஆளு அப்போ எஃப்இலு எஃப்ஆளு எஃப்உலு என்று இருந்தால் வருங்காலம் அதனுடைய மஜுகுழு வந்து யுஃப்ஆளு இது ஒரு வகை மூணுலேருந்து முடிஞ்சிருச்சு அப்புறமேல அஃபு அளவுக்கு வந்து வருங்காலம் வந்து யுஃபு இலுன்னு இருக்கும் அதுக்கு மஜுகுழு என்ன யுஃபு அலு அஃபு அளவுக்கு வந்து வருங்காலம் யுஃபு இலு அதனுடைய மஜுகுழு செயற்பாட்டு வினை யுஃபு அலு அஃபு அளவுக்கு பார்த்துட்டோம் அடுத்து ஃப அல ஃப அளவுக்கு வருங்காலம் வந்து யுஃப இலு யுஃப இலுன்னு இருக்கல யுஃப அலுன்னு மாத்திர வேண்டியதான் யூ அதுக்கு லம் இருக்கிறதுனால யுஃப இலு அப்படின்னு இருக்கும் வந்து மாரூஃபில் மஜுகுளுக்கு என்ன செய்யணும் யுஃப அலு முடிஞ்சு போச்சு கதை அப்புறம் வந்து ஃபா அலன்னு இருக்குது அதுக்கு வருங்காலம் என்ன யுஃபா இலு அந்த யுஃபா இலுவை மஜுகுளாக்கு என்ன செய்யணும் யுஃபா அலு ஃபா அல யுஃபா இலு யுஃபா அலு அப்படி ஆக்கிட வேண்டியது அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் அஃபா தஃப அல ஃபாலுக்கு பிறகு எடுத்து அஞ்சு எழுத்து உள்ளது என்ன தஃப அல தஃப அல எத்த ஃப அலு இங்கே யுத்த ஃப அலு தஃப அலன்னு சொன்னால் எத்த ஃப அலு அதுக்கு மஜூல் யுத்த ஃப அலு அப்புறம் தஃப அல அதுக்கு வந்தாலும் எத்த ஃப அலு எத்த ஃப அலுக்கு மஜூல் என்ன யுத்த ஃப அலு எத்த ஃப அலு யுத்த ஃப அலு தஃப அல தஃப அல முடிஞ்சிருச்சு அப்புறம் இஃத்த அல இஃப்தாலுக்கு வருங்காலம் என்ன எஃப்தயிலு எஃப்தயிலுக்கு மஜுகுழு என்ன யுஃப்த அலு எஃப்த அயிலு யுஃப்த அலு மஜுகுழு என்ன நடக்குது பார்த்துக்கிட்டீங்களா ரெண்டு ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அதாவது மாரூஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சில சொற்களில் லம் ஏக்கி பேச வச்சு கூட வரும் ஆனால் பேச வச்சு வரும்போது கடைசிக்கு முந்தி கசரா போயிடும் யுக்குரி மூணு வருதுல யுக்கு ரமூண்டு ஃபத்தகா இருக்காது அப்போ மஜுகுழுனா என்ன என்ன கம்பல்சரியாக என்ன இருக்கும்னு கேட்டால் கடைசிக்கு முன்னாடி வந்து ஃபத்தகு அந்த ஏ முலாரி அடையாளம் ஏ இருக்குல்ல அந்த ஏக்கு வந்து லம் வைக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இஃபுத்தால எஃபுத்த இலு இருக்கிற யுஃபுத்த அலு அவ்வளவுதான் இன்ஃபால இருக்கல என்ஃப இலு யுன்ஃப அலு என்ஃப இலுன்றது என்ன செய்யணும் யுன்ஃப அலு இஃப்தால இன்ஃபால அப்புறம் இஃபு அல்ல எஃப் அல்லு எஃப் அலிலு அதுக்கு மஜூல் என்ன யுஃபு அல்லு யுஃபு அலலு யுஃபு அல்லு அப்படி ஆயிடுது அதுக்கப்புறம் ஆறு எழுத்து இஸ்தஃபு அல வருங்காலம் எஸ்தஃபு இலு அதுக்கு மஜூல் யுஸ்தஃபு அலு எஸ்தஃபு இலு யுஸ்தஃபு அலு அதுக்கப்புறம் இஃபு அவு அல வருங்காலம் எஃப் அவு இலு அதுக்கு வந்து மஜூல் வந்து யுஃபு அவு அலு அதுக்கப்புறம் வந்து இப்போ அவ்வள வருங்காலம் எஃப் அவ்விலு அதுக்கு மஜுகுழு வந்து யுஃப் அவ்வலு அதுக்கப்புறம் இஃப் ஆள்ல வருங்காலம் வந்து எஃப் ஆள்ளு
அதுக்கு மற்றவங்களை வந்து யுஃபு ஆளு யுஃபு ஆளுன்னா யுஃபு ஆளுன்னு அர்த்தம், எஃப் ஆளுன்னா எஃப் ஆலுன்னு அர்த்தம், யுஃபு ஆளுன்னா யுஃபு ஆளுன்னு அர்த்தம். அது உடைச்சோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் யுஃபு ஆளில் முடிஞ்சிருச்சா, அது இல்லாமல் வந்து ஆறு எழுத்து முடிஞ்சு விட்டது. அடுத்து என்னது, நாலு எழுத்து அசலாக கொண்டது, ஃபாலல வருங்காலம் யுஃபாலீலு, அதுக்கு மஜ்ஹூலு யுஃபாலலு யுஃபாலீலு யுஃபாலலு, ஜோடி ஜோடியாக மனப்பாடம் பண்ணிக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து தஃபாலல, நாலு எழுத்து அஞ்சாக்குறது, தஃபாலல வருங்காலம் எத்தஃபாலலு, எத்தஃபாலலுக்கு மஜ்ஹூலு வந்து யுத்தஃபாலலு எத்தஃபாலலு யுத்தஃபாலலு. அதுக்கப்புறம் வந்து இஃபு அன்லல, நாலு எழுத்து ஆறாக்குவது, அதுக்கு வருங்காலம் வந்து எஃப் அன் லிலு, இது வருங்காலத்தில் செய்வினை. இதை செய்யப்பட்டவனுக்கு என்ன செய்யணும், இஃப் அன் லலு எஃப் அன் லிலு மாரூஃப், இஃப் அன் லலுங்கிறது மஜ்ஹூல். அதுக்கப்புறம் வந்து இஃப் அல் அல்ல, இஃப் அல் அல்லவுக்கு வருங்காலம் வந்து எஃப் அ லில்லு, அதுக்கு மஜ்ஹூல் வந்து இஃப் அல் அல்லு இஃப் அ லல்லு. அப்போ இந்த அனைத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், அதாவது மஜ்ஹூலை தெரிஞ்சிட்டோம். எல்லா சொற்களுக்கும் நம்ம என்ன செய்ப்ப மஜ்ஹூலு தெரியும். இப்போ எப்படிலாம் நம்ம பார்க்கணும்னு கேட்டால், ஒரு ஃபாலவை எடுத்துக்கிறங்க, ஃபாலவுக்கு நாலு சொல்லணும், ஃபால ஃபுயில மா ஃபால மா ஃபுயில, நாலு சொல்லிடுறீங்க. அதே மாதிரி வந்து அஃபாலவில் நாலு சொல்லிட்டு ஒன்று நாலு சொல்கிறீங்களா, அதே மாதிரி. இப்போ வருங்காலத்துக்கு வரணும், வருங்காலத்தில் வந்து என்னென்னலாம் வருது, எஃப் ஆளு லா எஃப் ஆளு யுஃப் ஆளு மூணு வந்துருச்சு. இப்போ எஃப் ஆளு செய்வான், லாவி எஃப் ஆளு செய்ய மாட்டான், யுஃப் ஆளு செய்யப்படுவான். அதே மாதிரி வந்து அல்லமான் இருக்கு, யூ அல்லிமு யூ அல்லிமுங்கிறது வந்து கற்றுக் கொடுப்பான், லாயு அல்லிமு கற்றுக் கொடுக்க மாட்டான், அப்புறம் யு அல்லமு கற்றுக் கொடுக்கப்படுவான். இப்படி மூணு படிச்சிட்டோம். உன்ன ஒன்று மிச்சம் இருக்குது, என்ன மிச்சம் இருக்குது, அந்த வருங்கால செயற்பாட்டு வினையில் எதிர்மறை ஆக்குறது. எதிர்மறை ஆக்குறது என்ன, அதே தான், ஒன்றுமே கிடையாது, லாவை போட்டு விட்டுற வேண்டியதான். என்ன செய்யணும், லாவை மஜ்ஹூல் எல்லா மஜ்ஹூல்லையும் வருங்கால வினையில் பிடிச்சி லாவை போட்டுவிட்டால் என்னவாயிரும், அது வந்து மஜ்ஹூலாக ஆயிக்கிறோம், எதிர்மறையாக ஆயிக்கிறோம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ வந்து இப்போ யுஃபாலுல சொல்லி காட்டுவோமே, இப்போ வந்து இந்த யுக்குரமும் இருக்கு, யுக்குரமும் மஜ்ஹூலு, யுக்குரிமும் மரியாதை செய்வான், யுக்குரமும் மரியாதை செய்யப்படுவான், லாயுக்குறமோ மரியாதை செய்யப்படமாட்டான். அப்போ இந்த அக்கிரம என்பதில் அந்த யுக்குரிமை என்பதில் நாலு சொல்ல முடியும் உங்களுக்கு. எப்படி சொல்ல முடியும், யுக்குரிமோ லாயுக்குரிமோ யுக்குரமோ லாயுக்குறமோ. யுக்குரிமோங்கிறது வந்து அது வந்து உடன்பாடு செய்வினை, லாயுக்குரிமோங்கிறது அது வந்து செய்வினையில் வந்து எதிர்மறை, மாட்டான்னு வருதுல எதிர்மறை. யுக்குரமும் செயற்பாட்டு வினையில் உடன்பாடு, லாயுக்குரமும் செயற்பாட்டு வினையில் எதிர்மறை. இப்படி நாலு வந்துடுது. யுக்குரிமுல சொல்கிறீங்கன்னா ஃபாலோட நாலு சொன்னீங்கல்ல, ஃபால மா ஃபால ஃபுயில மா ஃபுயில, அது மாதிரி அல்லம மா அல்லம உள்ளிம மா உள்ளிம, அது மாதிரி இஸ்தக்கிரம மஸ்தக்கிரம உஸ்துக்குரிம மஸ்துக்குரிம. இப்படி சென்ற கால வினையில் நாலு சொன்ன மாதிரி வருங்கால வினையில் ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் நாலு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லலாம், யுக்குரிமுன்னு இதை போட்டிருக்கோம்ல யுக்குரிமு, இந்த யுக்குரிமுல ஒரு லாவை சேருங்க, அது ஒன்று. யுக்குரமும் இருக்குது, அது ஒரு லாவை சேருங்க. அப்போ யுக்குரிமுல வந்து யுக்குரிமு ஒன்று லாய் குரிமு ஒன்று, யுக்குரமு என்பதில் வந்து யுக்குரமு ஒன்று லாய் குரமு ஒன்று. இப்போ இதில் என்ன செய்யுங்க, லாவை போட்டு சொல்லி பாருங்க, லாயுக்குரமு லாயுக்குரமானி லாயுக்குரமு, நான் யுக்குரமு தான் நம்ம போட்டிருக்கிறோம், லாவை சேர்த்து படிக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது, கற்பனையில் வச்சுக்கிடலாம். லாயுக்குரமும் லாயுக்குரமானி லாயுக்குரமூன, மரியாதை செய்யப்படமாட்டான், மரியாதை செய்ய இருவர் செய்யப்படமாட்டார்கள், பலர் மரியாதை செய்யப்படமாட்டார்கள். லாத்துக்குரமும் லாத்துக்குரமானி லாயுக்குரம்ன, எந்த மாற்றமும் வராது.
அது மாதிரி லாத்துக்குறமும் லாத்துக்குறம் மாணி லாத்துக்குறம் மூணு லாத்துக்குற மீன லாத்துக்குறம் மாணி லாத்துக்குறம்னு லா உக்குறமும் லா நுக்குறமும் இது வந்து வருங்கால வினையில் வந்து செயப்பாட்டு வினையில் எதிர்மறை செயப்பாட்டு வினையில் என்னது மஜ்ஹூல்ல மன்ஃபி அதே மாதிரி வந்து ஃபஅல இருக்குது ஃபஅல என்பதற்கு யுஃபஇலு சொல்லிட்டோம் யுஃபஇலுங்கிற சொல்லிட்டோம் யுஃபஇலுவை வந்து எதிர்மறை ஆக்கலாமா இல்லையா ஆக்கலாம் எப்படி லா யுஃபஇலு யுஃபஇலு லா யுஃபஇலு அப்புறம் அது மஜ்ஹூல் யுஃபஅலுன்னு போடுறோம் அதுக்கு எதிர்மறை ஆக்கலாம் யுஃபஅலு லா யுஃபஅலு அப்போ வந்து ஃபஅல என்பதில் ஒரு நாலு யுஃபஇலு என்பதில் ஒரு நாலு வரணும் எப்படி ஃபஅல மா ஃபஅல சென்ற காலத்தில் ஃபுஇல மா ஃபுஇல இந்த ஃபஅல என்பது வந்து ஒரு சொல் நம்ம கொடுத்துருக்குறோம் இதை நாலாக மாத்துறது படிச்சிருக்கிறோம் எப்படி படிச்சிருக்கிறோம் ஃபஅல என்பது அது வந்து செய்வின உடன்பாடு எதிர்மறையாக்கிறதுக்கு மண்பியாக்கிறதுக்கு மாவா சேர்க்கணும் ஃபஅல மா ஃபஅல செயற்பாட்டு வினையாக்குறதுக்கு வந்து ஃபுஇல அதை எதிர்மறையாக்குறதுக்கு வந்து மா ஃபுஇல ஃபஅல மா ஃபஅல ஃபுஇல மா ஃபுஇல அதே மாதிரி வருங்காலத்துக்கு அதே மாதிரி வரணும் யு ஃபஇலு இது வந்து செய்வின உடன்பாடு லா யு ஃபஇலு செய்வின எதிர்மறை யு ஃபஅலு இது வந்து உடன்பாடு செயற்பாட்டு வினை லா யு ஃபஅலு எதிர்மறை செயற்பாட்டு வினை அப்போ யு ஃபஇலுவில் ஒரு நாள் ஃபஅலோட ஒரு நாள் வந்துருச்சு சரியா அது மாதிரி இப்போ என்ன செய்யுங்க ஃபஅலுவில் இப்போ லாவை போட்டுக்கிறங்க லா யு ஃபஅலு லா யு ஃபஅலானி லா இதில் போடலை நீங்கள் போட்டுக்கிறங்க லா யு ஃபஅலு லா யு ஃபஅலானி லா யு ஃபஅலுன லாத்து ஃபஅலு லாத்து ஃபஅலானி லாத்து லா யு ஃபஅல்ன அப்புறம் லாத்து ஃபஅலு லாத்து ஃபஅலானி லாத்து ஃபஅலுன லாத்து ஃபஅலீன லாத்து ஃபஅலானி லாத்து ஃபஅல்ன லாவு ஃபஅலு லானு ஃபஅலு இது எதிர்மறை ஆக்கிட்டோம் அப்புறம் ஃபஅலன் இருக்குது இந்த ஃபஅல ஒரு நாள் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஃபஅல மா ஃபஅல ஃபுஇல மா ஃபுஇல சென்ற காலத்தில் நாள் அது மாதிரி யுஃபாயில் இருக்குல்ல அதில் நாள் சொல்லலாம் யுஃபாயிலு லா யுஃபாயிலு யுஃபா அலு லா யுஃபா அலு ஃபாலவில் ஒரு சென்ற காலத்தில் ஒரு நாள் சொல்ல முடியுது வருங்காலத்தில் ஒரு நாள் சொல்ல முடியுது இப்போ யுஃபா அலுன்னு ஆக்கிட்டோம்ல யுஃபால் ஆகிட்டு யுஃபா அலு யுஃபா அலானி யுஃபா அலுனா துஃபாலு துஃபாலானி யுஃபாலுன்னு இப்படியே கொண்டு போயிடுறோம் அதுக்கப்புறம் தஃபஅல இருக்குது இந்த தஃபஅல வந்து சென்ற கால வினை இதை நீங்கள் நாளாக்கலாம்ல தஃபஅல மா தஃபஅல துஃபு இல மாத்து ஃபுஇல அப்போ தஃப சென்ற காலத்தில் நாள் தஃபஅல மாத்த ஃபஅல துஃபு இல மாத்து ஃபுஇல சென்ற காலத்தில் நாள் எத்த ஃபஅலுவில் இது மாதிரி நாள் சொல்லணும்ல எத்த ஃபஅலு லா எத்த ஃபஅலு அதுக்கு மட்டும் என்ன யுத்த ஃபஅலு லா யுத்த ஃபஅலு எத்த ஃபஅலு லா எத்த ஃபஅலு யுத்த ஃபஅலு லா யுத்த ஃபஅலு அதுக்கு லா யுத்த ஃபஅலு இதை யுத்த ஃபஅலு போட்டிருக்கிறோம் நீங்கள் லாவை வச்சுக்கிற வேண்டியதுதான் லா யுத்த ஃபஅலு லா யுத்த ஃபஅலானி லா யுத்த ஃபஅலுன லா துத்த ஃபஅலு லா துத்த ஃபஅலானி லா யுத்த ஃபஅல்ன இதே மாதிரி கொண்டு போயிட வேண்டியது அதுக்கப்புறம் வந்து தஃபால இருக்குது இது சென்ற கால வினை அதில் நீங்கள் நாலு சொல்லணும் எப்படி சொல்லணும் தஃபால மா தஃபால துஃபு இல மா துஃபு இல சென்ற கால நாலு அப்புறம் எத்த ஃபால் இருக்குது அதுக்கு நாலு சொல்லணும் எத்த ஃபாலு லா எத்த ஃபாலு யுத்த ஃபாலு லா யுத்த ஃபாலு அப்போ யுத்த ஃபாலு போட்டு வச்சுருக்கேன் யுத்த ஃபாலு லா யுத்த ஃபாலு அப்போ யுத்த ஃபாலு எடுத்துக்கிட்டு இதில் லாவை போட்டுக்கோங்க புதுசாக இருக்கிறனால லாவை போட்டுக்கணும் லா யுத்த ஃபாலு லா யுத்த ஃபாலானி லா யுத்த ஃபாலுன லா துத்த ஃபாலு லா துத்த ஃபாலானி லா யுத்த ஃபாலுன்னு என்ன செய்யணும் இந்த ஒரு பாடத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கிறணும் அதுக்கடுத்து என்ன வருது காரணம் உதாரணத்துக்கு போட்டிருக்கோம் இஃப்தால இருக்குது இஃப்தால சென்ற காலம் அதுக்கு என்ன செய்யணும் நாள் சொல்லணும் இஃப்தால மஃப்தால மா இஃப்தால மஃப்தால அதுக்கு மச்சு என்ன உஃப்து இல மஃப்து இல மா உஃப்து இல அப்போ இஃப்தால அதுக்கு எதிர்மறை வந்து மா இஃப்தால அப்படி சொல்லக்கூடாது மஃப்தால அந்த இஃப்தாலுக்கு சென்ற காலம் மஜ்ஹூல் என்ன உஃப்து இல
அதுக்கு எதிர்மறை என்ன? மஃபுத்து இல மா உஃபுத்து இல, அதனால சொல்லிட்டோம். அப்புறம் எஃப்தைல் இருக்குது, அதில் நாலு சொல்லணும். எப்படி சொல்லணும்? எஃப்தைலு லா எஃப்தைலு, அதுக்கு மஜ்ஹூல் யுஃப்தாலு லா யுஃப்தாலு. இதில் எட்டு எட்டு சொல்லி உங்களுக்கு ட்ரைனிங்காக சொல்லிக்கிட்டு வர்றோம். அதுக்கப்புறம் யுஃப்தாலு லா யுஃப்தாலு லா யுஃப்தாலானி, லாவை போட்டு படிச்சிக்கிற வேண்டியதான். யுஃப்தாலு லா யுஃப்தாலு லா யுஃப்தாலானி லா யுஃப்தாலுன லா துஃப்தாலு லா துஃப்தாலானி லா யுஃப்தாலுன, இதே மாதிரி போயிட வேண்டியது. எகுத்தமலை ஒரு சாம்பிளுக்காக போட்டது. அடுத்தது வந்து இன்ஃபால இருக்குது. இன்ஃபால சென்ற கால வினை. இன்ஃபாலுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு எதிர்மறை சொல்லணும். மா இன்ஃபால இன்ஃபால மா இன்ஃபால, ஆரம்ப கட்டத்தில் அப்படி சொல்லி தந்தாலும் சரியான முறையில் பழைய கித்தாபுகள்லாம் வாசிக்கும் போது மா இன்ஃபாலன்னு வாசிக்கக்கூடாது. குரான்லேயோ ஹதீஸ்லேயோ புக்குலேயோ வாசிக்கும் போது மன்ஃபால அழிப்பு எழுதுவோம், வாசிக்க மாட்டோம். இன்ஃபால மன்ஃபால இன்ஃபாலுக்கு மதிப்பு என்ன? உன் ஃபுயில. அதுக்கு எதிர்மறை என்ன? மண் ஃபுயில மா உன் ஃபுயில. இன்ஃபால மா இன்ஃபால உன் ஃபுயில மா உன் ஃபுயில, அதுக்கு நாலு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃபைல் இருக்குது வருங்காலம். இந்த வருங்காலத்தில் நாலு சொல்லணும். எப்படி? என் ஃபைலு லா என் ஃபைலு, யுன் ஃபாலு லா யுன் ஃபாலு, என் ஃபைலு லா என் ஃபைலு, யுன் ஃபாலு லா யுன் ஃபாலு. அது என்ன செய்யணும்? யுன் ஃபாலோட லாவை சேர்த்து படிக்க வேண்டியதான். லா யுன் ஃபாலு லா யுன் ஃபாலானி லா யுன் ஃபாலுன்னு அம்புட்டிலையும் லாவை போட்டு படிச்சுக்கிற வேண்டியதான். ஒய் லாவை சேர்க்குற மட்டும் தான் பெரிய மாற்றம்லாம் வராதுல. அதுக்கடுத்து இன்சாரப்ப உதாரணத்துக்கு போட்டு காட்டியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன? இஃப் அல்ல. இஃப் அல்லங்கிறது சென்ற காலம். அதில் நாலு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இஃப் அல்ல மா இஃப் அல்ல, அதாவது மஃபு அல்ல. இஃப் அல்ல மா இஃப் அல்ல. அதுக்கப்புறம் உஃபு உள்ள, உஃபு உளில உஃபு உள்ள மா உஃபு உள்ள மஃபு உள்ள. அப்போ இஃப் அல்ல மஃபு அல்ல உஃபு உள்ள மஃபு உள்ள, அதுக்கு நாலு சொல்லிடுறோம். அதுக்கு வருங்காலம் என்ன? எஃப் அல்லு எஃப் அழிலுன்னு இருக்கும். எஃப் அல்லு அந்த எஃப் அல்ல நாலு சொல்லணும். எப்படி? எஃப் அல்லு லா எஃப் அல்லு, யுஃபு அல்லு லா யுஃபு அல்லு, எஃப் அல்லு லா எஃப் அல்லு, யுஃபு அல்லு லா யுஃபு அல்லு. போட்டு என்ன செய்யணும்? யுஃபு அல்லு லா யுஃபு அல்லு இது போட்டுக்க வேண்டியதான். லா யுஃபு அல்லு லா யுஃபு அல்லானி லா யுஃபு அல்லுன, லா துஃபு அல்லு லா துஃபு அல்லானி லா யுஃபு அல்ன, அதே மாதிரி லா யுஃபு அல்லன்னு அது கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இஹமர் அது உதாரணத்துக்கு போட்டது. அதுக்கப்புறம் இஸ்தஃபால இருக்குது. இஸ்தஃபாலவில் நாலு சொல்லணும். சென்ற காலத்தில் இஸ்தஃபால மா இஸ்தஃபால, அதாவது மஸ்தஃபால மஜ்ஹூல் உஸ்துஃபு இல. இஸ்தஃபாலுக்கு மஜ்ஹூல் உஸ்துஃபு இல, மா உஸ்துஃபு இல மஸ்துஃபு இல, மா உஸ்துஃபு இலன்னு இருக்கும். எப்படி சொல்லணும்? மஸ்துஃபு இல. இது வருங்காலத்தில் எஸ்தஃபீலு, அதுக்கு நாலு சொல்லணும். எஸ்தஃபீலு லா எஸ்தஃபீலு, யுஸ்தஃபாலு லா யுஸ்தஃபாலு, அதில் ஒரு நாள் வந்துடும். அப்போ யுஸ்தஃபாலுன்னு ஆக்கிட்டு என்ன செய்யணும்? யுஸ்தஃபாலு யுஸ்தஃபாலானு யுஸ்தஃபாலுன்னு மற்ற சிறப்பு தான் செஞ்சிட்டோம்ல, லாவை சேர்த்துக்கிறங்க. லா யுஸ்தஃபாலு லா யுஸ்தஃபாலானி லா யுஸ்தஃபாலுன்னு, லா துஸ்தஃபாலு லா துஸ்தஃபாலானி லா யுஸ்தஃபால்னு இப்படியே கொண்டு போயிட வேண்டியதுதான். அதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்? இஷ்டக்கிரம அது உதாரணத்துக்கு போட்டது. அதுக்கடுத்து இஃப் அவ்வு அல சொன்னோம். இதில் சென்ற காலவில் நாலு சொல்லணும். இஃப் அவ்வு அல மா இஃப் அவ்வு அல மஃப் அவ்வு அல. அதுக்கப்புறம் உஃபு ஊ இல மா உஃபு ஊ இல மஃப் ஊ இல சென்ற காலம். வருங்காலத்தில் எஃப் அவ் இலு, அதில் நாலு சொல்லணும். எஃப் அவ் இலு லா எஃப் அவ் இலு, யுஃப் அவ் அலு லா யுஃப் அவ் அலு, அதில் ஒரு நாள் வந்துடும். வந்த பிறகு என்ன செய்யணும்? இதில் லாவை சேர்த்துக்க வேண்டியதுதான். லா யுஃப் அவ் யுஃப் அவ் அலு லா யுஃப் அவ் அலானின்ற சர்ஃப் என்ன செய்யணும்? அது மாதிரி கொண்டு அதை சொல்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இன்சௌசர் உதாரணத்துக்கு போட்டது. அப்புறம் இஃப் அவ்வள, இது சென்ற கலவினை. அதில் நாள் எப்படி சொல்லுவீங்க? இஃப் அவ்வள மா இஃப் அவ்வள மஃப் அவ்வள. அதுக்கப்புறம் உஃபு உவ்வில மா உஃபு உவ்வில மஃப் உவ்வில. இஃப் அவ்வள மஃப் அவ்வள உஃபு உவ்வில மஃப் உவ்வில அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? சென்ற காலத்துக்கு நாலு சொல்லிடணும். அப்புறம் எஃப் அவ்விலு வருங்காலம், அதில் நாலு சொல்லணும். எஃப் அவ்விலு லா எஃப் அவ்விலு, யுஃப் அவ்வளு லா யுஃப் அவ்வளு,
எஃப் அவ்விலுல லா எஃப் அவ்விலு அப்புறம் மஜ்ஹூல் ஆக்கணும் யுஃப் அவ்வலுன்னு ஆக்கணும் அதில் லா வச்சது லா யுஃப் அவ்வலு அதில் அப்புறம் லா யுஃப் அவ்வலுன்னாக்கி லா யுஃப் அவ்வலு லா யுஃப் அவ்வலானி லா யுஃப் அவ்வலுன்னு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து இஃபோ ஆள்லன்னு இருக்குது சென்ற கால வினை. இதில் நாலு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இஃபோ ஆள்ல மா இஃபு ஆள்ல மஃபு ஆள்ல அப்புறம் உஃபு ஊழல் மா உஃபு ஊழல் மஃபு ஊழல் வருங்காலம் எஃப் ஆள்லு எஃப் ஆள்லு நாலு சொல்லணும். எஃப் ஆள்லு லா எஃப் ஆள்லு யுஃப் ஆள்லு லா யுஃப் ஆள்லு. அப்போ ஆறு எழுத்து வரைக்கும் முடிச்சிட்டோம். மூணு எழுத்து ஆறு எழுத்து ஆக்கிற வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குதே? நாலு எழுத்து சொல்லு வருது. ஃபஅலல ஃபஅலலவுக்கு நாலு சொல்லணும். ஃபஅலல மா ஃபஅலல எதிர்மறை. ஃபுஉலில மஜ்ஹூலு மா ஃபுஉலில மஜ்ஹூல எதிர்மறை. ஃபஅலல மா ஃபஅலல ஃபுஉலில மா ஃபுஉலில. அதுக்கு வருங்காலம் என்ன? யு ஃபஅலிலு அதில் நாலு சொல்லணும். யு ஃபஅலிலு லா யு ஃபஅலிலு யு ஃபஅலலு லா யு ஃபஅலலு யு ஃபஅலிலு யு ஃபஅலலு மஜ்ஹூலு அது சொல்லிக்கிறணும். அது லா யு ஃபஅலலு லா யு ஃபஅலலானி சர்ஃப் அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் தஃஅலல தஃஅலலவுக்கு நாள் என்ன? தஃஅலல மா தஃஅலல துஃஉலில மா துஃஉலில சென்ற காலம். அப்புறம் எத ஃபஅலலு இருக்கு? எத ஃபஅலலு லா எத ஃபஅலலு யுத ஃபஅலலு லா யுத ஃபஅலலு அதுக்கு ஒரு நாளாகி போச்சு. அது யுத்த ஃபஅலலு அது உதாரணம் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து லாவை சேர்த்துக்க வேண்டியதுதான். லா யுத்த தகரஜு லா யுத்த தகரஜானி லா யுத்த தகரஜூன அந்த மாதிரி ஆக்க வேண்டியது. அடுத்து வந்து இஃப் அன்லல அதில் நாலு. மா இஃப் அன்லல மஃப் அன்லல உஃப் உன்லில மா உஃப் உன்லில மஃப் உன்லில இது சென்ற காலத்துக்கு நாலு. அப்புறம் எஃப் அன்லிலு இருக்குது அதில் நாலு. எப்படி சொல்கிறது? எஃப் அன்லிலு லா எஃப் அன்லிலு யுஃப் அன்லலு லா யுஃப் அன்லலு இஃப் அன் எஃப் அன்லலவுக்கு எஃப் அன்லிலுங்கிறது வருங்காலத்தில் வந்து செய்வின செயப்பாட்டு வேணா யுஃப் அன்லலு இப்படி வழங்கிக்க வேண்டியது. அது மாதிரி என்ன செய்யணும்? யுகரஞ்சமும் யுகரஞ்சமானின்னு அதை சேர்ப்பு லாவை சேர்த்துக்க வேண்டியதான். லா யுகரஞ்சமும் லா யுகரஞ்சமானின்னு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இஃப் அலல்ல இது சென்ற காலம். இதுக்கு நாலு சொல்லணும். இஃப் அலல்ல மா இஃப் அலல்ல மஃபு அலல்ல உஃபூல் இல்லை மஃபூல் இல்லை மா உஃபூல் இல்லை. அதுக்கப்புறம் எஃப் அலில்லு வருங்காலம். லா எஃப் அலில்லு யுஃப் அலல்லு லா யுஃப் அலல்லு. அப்போ எல்லா விஷயத்திற்குமே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சென்ற கால வினையிலையும் நாலு சொல்லணும், வருங்கால வினையிலையும் நாலு சொல்லணும். அப்போ வினை சொல்ல சென்ற கால வருங்கால வினை சொல்ல ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. சென்ற கால வினை சொல்லுடைய 19 வகைகளும் அந்த 19 நாலு வகை வருமே, 19 இன்று நாலு பெருக்கிக்கிறங்க அத்தனை வகைகளும் அத்தனைக்கும் வந்து படர்க்க முன்னில தண்ணிலெலாம் வருமே. பாழ பாழா பாலு பாலத்து பாலத்தான் மாபாள மாபாளா மாபாளு அதில் அதை சொல்லி பார்க்கணுமே. இப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி கணக்கில் சொற்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 19 வேண்டாம் பெருக்கி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்கள். 19 ஒன்று ஒன்றுலேயும் 4 19 எவ்வளோ? 76 ஆகிடுச்சா? 76 76 சொல்லும் என்ன செய்வோம்? 76 அமைப்பையும் அதை இருமை பன்மை முன்னில தண்ணியில் படர்க்க அனைத்தையும் சொல்லுவோம்ல. 76 × 14 பெருக்கி பார்த்தா என்னாச்சு? எவ்வளோங்க வருது? 76 × 14 அப்போ ஏன் அப்போ எத்தனை சொல்ல உங்களுக்கு தெரியுது? ஒரு பல 80 1064 சொல்லு. ஒரு நசர என்பதை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த 19 வகையும் தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிந்தது 19 அல்ல, 1064 1064 வருது. கணக்கு பண்ணி பார்த்துக்க, நீங்களே பார்த்துக்கிறங்க. அதாவது 19 வகை, அந்த 19 வகையிலையும் மெயின் வகையாக 4 ஃபால மாஃபால புயில மாஃபுயில அனைத்துக்கும் அப்படி 4 19 ஆயிடுச்சு. அப்போ 4 19 76 ஒவ்வொரு வகை எடுத்துக்கொண்டு
ஃபாலு 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 ஃபாலத்து ஃபாலத்தா மா ஃபாலு மா ஃபாலு மா ஃபாலு மா ஃபாலத்து மா ஃபாலுனா புயல புயலா புயல புயலத்து புயலத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மொத்தம் 1000 வந்துடுதா. வருங்காலத்தில் அதே மாதிரி 1000 வகையை நீங்கள் சொல்லிடுவீங்க. எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, சும்மா சர்ஃபு மனப்பாடம் மனப்பாடம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கித்தாபு உள்ள நுழையும் பொழுது இந்த 2000 எது வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வினை சொல் வந்து 2000 மேற்பட்ட இந்த இன்னும் வந்த ஏவல்களுக்கெல்லாம் பார்க்கல, சென்ற காலம் வருங்காலம் இந்த 2 வகைக்கு உள்ளதான் எவ்வளோ பார்த்துருக்குறோம். 2000 மேற்பட்ட வடிவங்களில் ஒரு சொல் வினை சொல் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் என்ன செய்வீங்க, இதை இது அஃபாலவில் உள்ளது, இது அஃபாலவில் வந்து எதிர்மறை, இது அஃபாலவில் வருங்காலம், இது வந்து முன்னில, இது படற்கை, இது தண்ணிலன்னு சொல்லி 2000 சொற்களை இந்த ஃபால ஃபாலான்னு நம்ம கண்ண முடிய படித்தா நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களை அறியாமல் உங்கள் மூளையில் எவ்வளோ உட்கார்ந்துருக்கு என்று சொன்னால் 2000 மேற்பட்ட வடிவங்கள் மூளையில் செட்டாக இருக்கிறது. அந்த 2000 வடிவத்தில் எது கிதாபுகளில் வந்தாலும் என்ன செய்வீங்க, இது இன்ன வகை தான் என்று கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் ஏவல் விளக்கெல்லாம் வந்து இந்த வகை டிசைன் கூடிக்கிட்டே போயிடும், அப்போ இன்னும் அதிகமான சொற்கள் ஆயிருங்கிறத விளங்கிக்கிறேன்னு. இது இப்போ நம்ம சென்ற காலம் வருங்காலத்தை முடிச்சிட்டோம். இது தொடர்பாக வேறு சில செய்திகள் இருக்கிறன்னு சொல்லாத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.